Welcome to Anuvin, Ulagam. பாருங்க எம்பனாடு எப்படி ஸ்னோ குவிஞ்சு கிடக்குதுன்னு. இன்னைக்கு பெரிய ஸ்னோ பிளிஸார்டு எங்கள் ஊரில் ரொம்ப கொட்டிடுச்சு ஸ்னோ. இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் கூட லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு ஹாஃப் வேல க்ளீன் பண்ணிடலாம்னா ரொம்ப வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் எப்படி ஸ்னோ க்ளீன் பண்ணுவோம், ஸ்னோ எவ்வளோ விழுந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்னோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி குவிக்காக ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். கராஜை திறந்த உடனே பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா எவ்வளவு ஸ்னோ விழுந்திருக்கு அப்படின்னு. எங்கள் கார் மேலே பாருங்கள் எவ்வளவு ஸ்னோ வந்து அப்படியே கவர் ஆகிருக்கு. ஒரு லேயர் கோட்டிங் போட்ட மாதிரி இருக்குது, ஒயிட் லேயரு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 11 மணிக்கு போய் செக் பண்ணோம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 12 இன்ச்சு ஸ்னோ இருந்துச்சுங்க. நல்லாவே ஒரு அடி நம்ம கால் வந்து உள்ளே போகுது, அந்த அளவுக்கு வந்து ஸ்னோ கொட்டியிருக்கு. புதன்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சிச்சு, லைக் ஆல்மோஸ்ட் 8:00 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பையிலேருந்து இப்போ வியாழக்கிழமை காலையில் வரைக்கும் கொட்டிகிட்டே இருக்குது, இன்னும் கூட விழுந்துட்டு தான் இருக்குது. இந்த சைட் பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய கார்டன் டூரில் நம்மளோட காய்கறி தோட்டம் இருக்கிற இடமெல்லாம் வந்து ஸ்னோ நிறைஞ்சிருச்சு. கூரை மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா வந்து ஒரு வெள்ளை மெத்த விரித்த மாதிரி ஸ்னோ. அடுத்து வந்து இப்போ நம்ம ஸ்னோ க்ளீனிங் வேலை ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காருன்னா ஸ்னோ ப்ளோவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடய சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க. இந்த சத்தம் வந்து ஸ்னோ க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸ்னோ ப்ளோவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு. எப்பயுமே முதல் நம்ம சைடு வாக்கை க்ளீன் பண்ணிடணும், ஏன்னா நமக்கு வீடை க்ராஸ் பண்ணி நடக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கணும். அடுத்து வந்து நம்மளோட ட்ரைவ்வே, எங்களோட ட்ரைவ்வே வந்து ரொம்ப பெருசு, 7 கார் நிப்பாட்டலாம். ஸோ நமக்கு வந்து மெயில் பாக்ஸ்லேருந்து நம்ம வீடு நடந்து வர வரைக்கும் இருக்கிற ட்ரைவேயை க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் யாராவது வந்தாங்கன்னா வழுக்கி விழுகாமல் இருப்பாங்க. ஸோ மொதல் வெங்கடேஷ் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அங்கே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் இங்கே வந்து நம்ம டெக்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த டேபிள் மேலே நிஜமாலே ஒரு வெயிட் பெரிய கேக் வச்ச மாதிரி இருக்குல்ல, எனக்கு தொடக்கூட மனசு வரல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பின்னாடி ஃபுல்லாக ஸ்னோ நிறைஞ்சு இருந்தது. நானாலும் வந்து எனக்கு அந்த சைடு போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ மெதுவாக வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து காலை உள்ளே விட ஆரம்பித்தேன். பாருங்கள் எவ்வளோ உள்ளே போகுது என் காலுன்னு சொல்லிட்டு, என்னோடய ஷூ முங்குற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ நல்லாவே வந்து ஒரு 1 அடி ஸ்னோ விழுந்திருந்தது. அப்பயும் நல்லா கால் உள்ளே நம்ம பதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப சாஃப்ட் ஸ்னோ, அப்போ தானே விழுகுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்னோ தான். நான் நடந்து வந்த பாதையை நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஆழம் எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்னோ ஸ்ட்ராம்னா இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப ஸ்னோ கொட்டிடும், எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். நான் லாஸ்ட்டாக வந்து எங்களோட டவுனை கூட உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும், நமக்கு எந்த ஏரியா பார்க்கவுமே நல்லாயிருக்கும். ஸோ பேக் சைட்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், நாங்கள் ஆல்மோஸ்ட் அப்படியே விட்டுருவோம், அதுவாக போகும் அப்படின்னு. இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் சைடு ஏரியா, என்னோடய இன்னொரு கார் இங்கே நிற்கிது பாருங்கள். இந்த இடத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணோம், ஏன்னா நம்ம காரை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்காது. ஸோ மொதல் வந்து நம்ம இந்த ஏரியாவையுமே ஸ்னோ க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்னோ ப்ளோயரை க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, வெங்கடேஷ் புஷ் பண்ண அந்த கீழே இருக்கிற பிளேடு வந்து அந்த ஸ்னோவை அரைச்சி மேலே வந்து அந்த சூட் வழியை நமக்கு வெளியில் எடுத்துரும். நம்ம எங்கே வந்து ஸ்னோ தேவையில்லையோ அந்த இடத்துல நம்ம ஸ்னோவை தள்ளிடலாம். ஸோ இங்கே இருக்கிற இடம் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த ஸ்னோ ப்ளோயர் வந்து எங்கிட்ட இருக்கிறது 2-stage ஸ்னோ ப்ளோவர். நல்லா வந்து நமக்கு 1 feet ஸ்னோ வரைக்கும் இது நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னா அந்த இம்பலர், நம்ம வந்து திருப்பிக்கலாம், எந்த ஏரியாவுக்கு நம்ம ஸ்னோவை தள்ளணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம தள்ளி விட்டுறலாம். ஸோ இது வந்து கேஸில் தான் ஓடுது. இந்த இன்ஜின் வந்து 4-cycle இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னோ ப்ளோவர் வந்து நாங்கள் வீடு வாங்கின ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு இயரே நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் வீடே ஜனவரியில் தான் வாங்கினோம், நல்ல வின்டரில் தான் வாங்கினோம். ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு இந்த ஸ்னோ ப்ளோவர் தான், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுது. இப்போ பாருங்கள், நான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், எப்படி காற்றடிக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா, ஜன்னல் வழியை நல்லா காற்றடிக்கிறது தெரியுது. இந்த ஸ்னோ ஸ்ட்ராம் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சுங்க, சாயங்காலம் வரைக்கும் இருந்தது அன்னைக்கு. ஸோ இவங்க வெங்கடேஷ் வந்து ஸ்னோ ப்ளோவர் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து எல்லோரும் கிளம்பி ஹெல்ப் பண்ண போகணும். ஏன்னா ஸ்னோ ப்ளோவர் ஓரளவுக்கு ஸ்னோ எடுத்துரும், அதுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்துறது ரேக் வச்சு தான் எடுக்கணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்குள்ளே வந்து குயிக்காக வந்து ஒரு சமையல் செய்யணும்ல, லன்ச் டைமில் தான் நாங்கள் வெளியில் போனோம். ஸோ அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரசமும் நல்லா வந்து சிக்கன் காரசாரமாக ஒரு மசாலா சிக்கன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் போனால் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு. ஸோ மொதல் ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் வெங்கடேஷாக தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா காற்றடிக்குது. ஸோ நம்ம வந்து கிளம்பணும்ல வெளியில், அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்னென்ன பூட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் மொதல் பார்க்குற பூட்ஸ் தர்ஷனாவோடது. அவளோட பூட்ஸ் வந்து முட்டுக்கு கீழே முக்கால்வாசி கால் மறைச்சிரும், நல்ல லெதர் பூட்ஸு. அவள் பிராண்ட் வந்து சொரேல் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பூட்ஸ். வெளியில் போகும்போது இந்த பூட்ஸ் போட்டுக்குவாள். 1 feet ஸ்னோலானும் நம்ம வந்து நடக்கலாம், நனையவே நனையாது. அவங்க கால் நல்லா குளிர் தாங்கும். இது வந்து ஸ்ருதி குட்டியோடது, ஸ்பெரி பிராண்டு. இதுவுமே லெதர் பூட்ஸ் தான், நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவளுக்கு போடுறதுக்கு. மேலெல்லாம் ஃபர்ரு வச்சு சூப்பராக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா சோலுமே வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. பசங்க வந்து விளையாடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க வந்து வலிக்கி விழுக மாட்டாங்க. ஸோ எப்பயுமே பிள்ளைங்களுக்கு பூட்ஸ் வாங்கும்போது இது எல்லாமே செக் பண்ணிக்கணும், நல்லா வார்மாக இருக்கான்னு பார்க்கணும். இது என்னோட பூட்ஸ், இது ஆக்சுவலாக ஸ்கீயிங் பூட்ஸு. நான் அது வாங்கிக்கிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப குளிரே தாங்காதுங்க. ஸோ இதை தான் நான் போட்டுக்குவேன் எப்பயுமே ஸ்னோ டைமில். ஸோ எனக்கு வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக நடக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட பின்னாடி சோல் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருப்பாங்க இந்த பூட்ஸு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒரு ஷாப்பில் வாங்கினது, இப்போ அந்த கடை மூடிட்டாங்க. இது வந்து வெதர் ப்ரூஃப் பூட்ஸு வெங்கடேஷோடது. அவர் இதுவுமே நல்லா குளிர் தாங்கும். இதுதான் எங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்னோ கியர்ஸ். பாருங்கள், தர்ஷனா ஃபுல்லி ட்ரெஸ்டு கவர்டாக வந்து வெளியில் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டா. ஏன்னா ஸ்னோ வந்து நம்ம அந்த ரேக்கு வச்சு நல்லா க்ளீன் பண்ணோம். சைடு வாக் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம பாச பைக் நம்ம வீட்டுக்கு கிராஸ் பண்ணும் போது விழுந்துடக்கூடாது, அதனால நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த ரேக்கை வச்சு எப்படி தள்ளுறா பார்த்தீங்களா? அந்த ரோடு வந்து நமக்கு க்ளீனாக தெரியணும், அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிடணும். அப்படின்னா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்னோ உள்ளும் போது அடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த ட்ரைவேயை க்ளீன் பண்ணுவோம். ஸோ நமக்கு பசங்க தாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த காருக்கு கீழே இருக்கிறத நம்ம மெதுவாக தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா காரை வெளியில் எடுக்கணும், அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்தாதான் முடியும். அது அப்படியே தூக்கணும் நினைச்சா தூக்கிட்டா ஃபைனலா பாருங்க, போட்டோக்கு போஸ் கொடுக்கறது. ஸ்னோ க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே படுத்துட்டாங்க. என் பசங்க வந்து இங்கேயே ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்னோலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நான் தான் குளிருக்கு ரொம்ப பயப்படுவேன், ஏன்னா எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிடும் மலமலையாகவும். நான் இன்றைக்கி உங்களுக்காண்டி வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் கவர் பண்ணுறதுக்காண்டி வெளியில் வந்தேன். இப்போ பாருங்கள், இவன் நல்லா படுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அடுத்து பாருங்கள், எங்கள் ஸ்ருதி வந்துட்டா. ஸ்ருதி பாருங்கள், ஸ்னோ ஜாக்கெட், ஸ்னோ பேண்ட்டு, ஸ்னோ பூட்ஸு ஃபுல்லாக போட்டு நல்லா க்ளவுஸ் போட்டிருக்கா. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு குளிரவே குளிராது, நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து காரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகணுன்னா கார் தேவை இல்லையா? அதனால் இந்த ஸ்னோ விழுந்துட்டுருக்கும் போதே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். காரை ஸ்டார்ட் பண்ண பிறகு காருக்குள்ளே யாருமே உட்காந்துருக்கக்கூடாது ஸ்னோ க்ளீன் பண்ணும்போது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்னோவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரை வந்து விளக்கிடணும் பின்னாடி எடுத்துட்டு. ஏன்னா காருக்கு அடியில் அவ்வளோ ஸ்னோ குமிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவையும் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ வெங்கடேஷ் வந்து இந்த க்ளீனிங் ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடி மேலே இருக்கிற ஸ்னோவெல்லாம் எடுத்துட்டாரு. ஸோ தட் ஸ்ருதி வந்து கையிலேயே அவள் க்ளீன் பண்ணிடுவா.
அடுத்து நம்ம ஸ்னோ க்ளீன் பண்ண வேண்டிய ஏரியா வந்து நம்மளோட ரூஃப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்னோவை வந்து ரூஃப்லேருந்து எடுத்து விட்றணும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்னோ விழுக விழுக வெயிட் ஏறிடும். ஸோ ரூஃபை அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. எங்கள் கிட்டே இந்த லென்த்தியான ரேக் இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவு வந்து வெங்கடேஷ் எடுத்து விட்டுருவாங்க. ஸ்னோ ஒரு ஸ்னோ ஸ்ட்ராம் வந்தால் ஓன் ஹவுஸ் வச்சுருக்கவங்களுக்கு என்னென்ன வேலை பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம செய்யணும். ட்ரைவே க்ளீன் பண்ணணும், சைட் வாக் க்ளீன் பண்ணணும், முடிஞ்ச அளவு ரூஃபையுமே நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும். ஸோ தட் நமக்கு வந்து எல்லா இடமும் க்ளீனாக இருக்கும். ஃபைனலாக பாருங்கள், எங்கள் ட்ரைவேயில் வந்து இப்போ ரோடு தெரிய ஆரம்பிச்சிருச்சா. இந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்கணும்னா நம்ம ஸ்னோ பெய்கிற அன்றைக்கி அவ்வளோ எஃபர்ட் போடணும். அப்படினா தான் வந்து நமக்கு சுத்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கங்கே தான் கொஞ்சம் ஒயிட்டாக ஸ்னோ இருக்குது. தட்ஸ் ஓகே, நம்ம வந்து அதில் நடந்துடலாம், வலிக்கு விழுக மாட்டோம். ஸோ கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு எங்களோட டவுனை சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் ஒரு ஸ்னோ ஸ்ட்ராம்க்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஒயிட்டாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து இது சன் செட் ஆகிற டைம் நாங்கள் வந்து டிரைவ் போனோம். ஸோ அந்த டைமில் ஒரு குயிக்காக வந்து கவரேஜ் பண்ணேன். ஸோ பாருங்கள், இது வந்து கமர்ஷியல் ஏரியா, லைக் ஆஃபீஸ் இருக்கிற பில்டிங்ஸ், ஆஃபீஸ் பில்டிங்ஸ் ஏரியாலாம் நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க. ரோடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு, ஸ்னோ விழுந்த தடமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்பயுமே இங்கே வந்து சேஃபாக இருக்கும். சைடு வாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஸோ என் வாக் இங்கே வந்து ஸ்னோ விழுந்தாலுமே எல்லாருமே வாக்கிங்லாம் போவாங்க வெளியில் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம டவுனை வந்து க்ளீனாக ஸ்னோ விழுந்த தடமே இல்லாமல் ரோடு வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், திரும்பவும் எங்கள் ஊரில் ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விண்டர்னால இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி நாங்கள் ஸ்னோ க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.